அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கும். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் குணம் அடைகிறோம். இவ்வாறு இறை வார்த்தைகள் நமக்கு கூறுகிறது. அதனால் நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்களை தியானித்து அவருடைய திரு இரத்தத்தை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம், தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நம்முடைய தாய் திருச்சபையானது ஜூலை மாதம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை தியானித்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் ஜெபமாலையை ஜெபித்து மன்றாட்டு மாலையை ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். மேலும் மற்றவர்களும் இந்த ஜெபத்தை ஜெபித்து பயன்பெற அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீன். இயேசுவின் திரு இரத்தத்தின் ஜபமாலை. இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை. சத்துருக்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தீய சக்திகளின் ஆதிக்கம் எங்கள் ஒவ்வொருவரை விட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டும், இவ்வுலகிலுள்ள எல்லா நாடுகளையும், மனுமக்கள் அனைவரை விட்டும் அகன்று போகட்டும். யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். முதலாவது தெய்வ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு சிரசின் காயங்களை தியானித்து கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இரண்டாவது தெய்வ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தோளில் அனுபவித்த காயங்களை தியானித்து கொண்டு கடன் தொல்லையினாலும், பண கஷ்டத்தினாலும், வேலையில்லாமல், போதிய வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவின் திரு தோளில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு தோளில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு தோளில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு தோளில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு தோளில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே,
அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இந்த மூன்றாவது தேவ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாவின் காயத்தை தியானித்து கொண்டு நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து குடும்பத்தில் உள்ள வேதனைகள், வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்றும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து அவர்களை தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். நான்காவது தேவ ரகசியத்தில் இயேசுவின் திரு கை கால்களில் உள்ள காயங்களை தியானித்து கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மேலும் திருமணமாகி கருத்து வேறுபாடுகளினால் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளினால் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும், பில்லி சுனிய கட்டுகளினால் அவதிப்படுகிற மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். ஐந்தாவது தெய்வ ரகசியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலில் அனுபவித்த அனைத்து காயங்களையும் தியானித்து கொண்டு, இந்த நவீன உலகில் சோசியல் மீடியாவுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாகி உள்ள பிள்ளைகள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றும், படிக்கின்ற பிள்ளைகள் முழு ஆர்வத்தோடு படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே,
இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். ஜெபிப்புமாக. எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு இரட்சகரே, எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். சகல அபாய மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி மகாபாக்கியமான நல்ல மரணத்தையும் நித்திய பரலோக ஜீவியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீங்கள் சுமந்த பாரமான சிலுவையால் ஏற்பட்ட உம் தோளின் கொடூர காயத்தினையும் உம் ஐந்து திரு காயங்களையும் பார்த்து பாவிகளாகிய எங்கள் மேலும் பரிசுத்த சகல ஆத்துமாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எங்களுக்காக பாடுகள் ஏற்ற இயேசுவே, அன்று புனித துணியில் பதிந்த உம் திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க இப்போதும் எப்போதும் எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசுவின் திரு இரத்தத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் ஏக சுதனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. மனித அவதாரம் எடுத்த தேவ வார்த்தையான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. புதிய நித்திய ஏற்பாட்டின்டைய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இரத்த வேர்வை வேர்த்த போது தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. கற்றூனில் கசையால் அடிபட்ட போது சொரிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. முள்முடி சூட்டப்பட்ட போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. எங்களுடைய இரட்சணியத்தின் கிரயமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. பாவ மன்னிப்புக்கு அத்தியாவசியமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. திவ்ய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமங்களை கழுவுகிறதுமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இரக்கத்தின் நீரோட்டமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. பசாசுக்களை வெல்லும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளின் திடமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. கன்னியர்களை பிறப்பிக்கிற கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. ஆபத்தில் சிக்கி தவிப்போருக்கு தெம்பான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உழைப்பை எளிதாக்குகிற கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. மறிப்போரின் ஆறுதலான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இதயங்களின் சமாதானமும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. நித்திய ஜீவியத்தின் அச்சாரமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து ஆத்துமங்களை விடுவிக்கிற கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. எல்லா மகிமைக்கும் சங்கைக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் இரத்தமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட சமரியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட சமரியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி.
உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் எங்களை ரட்சித்தீர். சர்வேசுண்டைய ராஜ்யமாக எங்களை ஏற்படுத்தினீர். பிரார்த்திக்க கடவும். சர்வ வல்லவரும் நித்தியருமாயிருக்கிற சர்வேஸ்வரா, உமது ஏக குமாரனை உலக இரட்சகராக நியமித்து அவரது இரத்தத்தால் சாந்தமடைய திருவுளமானீரே, எங்கள் இரட்சணியத்தின் கிரயமாகிற அந்த திரு இரத்தத்தை வணங்கவும் அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் அதனால் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையை பெற்று மகிழவும் எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக இதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.